வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சிவமாஸ்டர் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஜனவரி மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரக பயிற்சிகளை பார்த்து விடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாத பொது பலன்கள் என்னவென்றால் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஜனவரி பதினாறாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் புதன் மகர ராசியில் ஜனவரி பதினாலாம் தேதி அன்று வக்ரகதி அடைகிறார் சுக்கிரன் டிசம்பர் மாதம் பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று வக்ரகதி சுழற்சியை தொடங்கி இப்போது ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தனுசு ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் ரெண்டாம் பாகையை மகர ராசியில் இந்த மாதம் கிடைக்கிறார் குரு சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பயிற்சியாகிறார் சுக்கிரன் மற்றும் புதன் வக்ரகதி அடைந்த நிலையில் சஞ்சரிப்பதுதான் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக உள்ளது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நெருக்கமாக பயணித்து உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவாக நகரும் கிரகங்களின் தாக்கங்கள் இந்த மாதம் அதிகமாகவே உணரப்படும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய இருக்கிறது வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் நினைத்த இடங்களில் இருந்து பணவரவில் இடையூறுகள் வரலாம் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது சுயதொழில் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறும் யோகம் உண்டு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வணிக ரீதியான புதிய அறிமுகங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் சுப கிரகங்களின் அருப்பார்வையால் மாணவர்களுக்கு மனதை ஒருமைப்படுத்தும் சக்தி உண்டாகும் சுக்கிர பலம் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி பிரச்சினைகள் தீர்வுக்கு வரும் காதலிப்பவர்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை சந்திப்பீர்கள் சுபகாரிய தடைகள் விலக கூட்டு முயற்சி எடுப்பீர்கள் சூரியன் செவ்வாயுடன் இணையும் பொழுது மாத கடைசியில் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களே வருடத்தின் ஆரம்ப மாதமான இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவரும் பரஸ்பரம் புரிந்துணர்வும் ஒற்றுமையும் ஓங்கும் இளம் வயது துலாம் ராசி அன்பர்கள் தங்கள் காதல் உறவில் இனிமை இருக்க காண்பார்கள் அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் காணப்படும் நண்பர்கள் அனைவரிடமும் நல்ல உறவு நிலை காணப்படும் இது தாங்களின் மன மகிழ்ச்சியை கூட்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் செயல்பட்டு படிப்பில் வெற்றி பெறுவார்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் தம்பத்தியர் மனமுத்து வாழ்வார்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக அந்யுன்யம் கூடும் குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற பேச்சுகள் மற்றும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் மனதிற்கு பிடித்த வரன் அமையும் இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த மாதம் நிதிநிலை நீங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும் உங்கள் பொருளாதார நிலை ஏற்றம் காணும் வகையில் கிரக நிலைகள் உள்ளன பங்கு வர்த்தக நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கும் லாபங்களை ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஏற்றமாகவே உள்ளது இந்த மாத இறுதியில் நீங்கள் சிறந்த பணவரவை எதிர்பார்க்கலாம் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடச் சூழல் மிகவும் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிபவர் என்றால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது தனியார் துறையில் உள்ளவர்கள் பணியிடத்தில் சாதனைகளை புரிவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது தொழில் செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு பல சிறந்த வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் சிறப்பாக தொழில் செய்து வெற்றி காண்பீர்கள் ஊட்டுத்தொழில் தொழில் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது நிலம் மற்றும் வீடு கட்டும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சுமாரான லாபங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் அரசு துறை சார்ந்த தொழில் வல்லுநர் என்றால் உங்கள் பணியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யும் தொழில் வல்லுநர் என்றால் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் அல்லது புதிய தொழிலை தொடங்குவீர்கள் சிறந்த முறையில் வாடிக்கையாளர்களை பெற்று தொழிலில் கணிசமான வருமானமும் லாபமும் பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் மனதில் காணப்படும் சோர்வு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் மனநலம் மற்றும் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள இயலும் குடும்பத்தில் உள்ள வயதில் மூத்தவர்களின் உடல் நலனில் அக்கறை தேவை அவர்களுக்கு கால் மூட்டு மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் கூடும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படித்தால்தான் படிப்பில் வெற்றி காண முடியும் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் செயல்பட்டு படிப்பில் வெற்றி காண்பார்கள் துளம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாகும் தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரத்தால் பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுக்குடன் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் கடன் பிரச்சினை தீரும் பணவரத்து அதிகரிக்கும் எதையும் நிர்ணயிக்கும் திறன் குறையலாம் பணவரத்து தாமதப்படும் கையிருப்பு கரையும் மற்றவர்களுக்காக உதவி செய்யும்போது வீண் பழிச்சொல் கேட்க நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது உடல் சோர்வும் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனமிட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன் தரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையிடு வேண்டாம் திசா புத்தி அனுகூலமாய் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் பழகுங்கள் அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுபறியான நிலை காணப்படும் உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்விரையில் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஆறு ஏழு உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்